போட்டவுடன் ஓடிய அண்ணாமலை சல்லி சல்லியாய் நொறுக்கிய செல்லூர் ராஜு. திமுக பாஜக ரகசிய கூட்டணி இருப்பதாக அதிமுக அண்ணாமலையை விமர்சித்து வரும் நிலையில் அதனை அவர் மறுத்திருந்தார். இந்த நிலையில் கைபேசியில் வந்த அழைப்பின் பேரில் அண்ணாமலை கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் ஓடோடி சென்று பங்கேற்றுள்ளார். திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்த பேசிய அவர் தற்போது புகழ்ந்து பேசி மாட்டிக்கொண்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். ஆளுநர் அடித்த தேனி விருந்தை முதல்வர் கலந்து கொண்டது. கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அண்ணாமலை பங்கேற்ற நிலையில் திமுக பாஜக கூட்டணி என கிசுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுக தலைவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்நிலையில் திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்த பேசிய அவர் தற்போது புகழ்ந்து பேசி மாட்டிக்கொண்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேசி அவர் கூறியதாவது, விளக்கமாக சொல்ல போனோம் என்றால், அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட மத்திய அரசின் விசாரணை துறைகளுக்கு பயந்து மத்திய அரசை அழைத்து விழா நடத்தி உள்ளனர் திமுகவினர். அரசியலில் தான் ஒரு கத்துக்குட்டி என்ற விஷயத்தை அண்ணாமலை மீண்டும் நிரூபணம் செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்த அண்ணாமலை அரைவேக்காட்டுத்தனமாக பேசி வருகிறார். நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு இன்னும் வரவே இல்லை. ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருகை தர இருப்பதை திமுக அரசு தடுக்கிறது. காரணம், தமிழகத்தில் தங்கள் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என திமுக நினைக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏன் திமுக அரசு அனுமதி மறுக்கிறார்கள்? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என பேசியுள்ளார் செல்லூர் ராஜ் அவர்கள்.